मैं 20 साल से ये दुकान डाल रहा हूँ। जब से कोरोना आया है तब से धंधा पूरा चौपट हो गया। 1000 रुपया अभी 500 भी करना बहुत मुश्किल है अभी फिलहाल। Marina Beach in Chennai is India's longest and the world's second longest beach. There are more than 1,500 street vendors who operate their business on this beach. These street vendors were affected for several months during the first lockdown. Now, the imposition of restrictions by the Tamil Nadu government due to increasing COVID-19 cases have restricted the public from the beach. The government is forcing all the street vendors to close the shops located on the beach. As a result, the street vendors are struggling to manage their livelihoods. NewsClick visited the affected people to find out more. पिछले साल जब मार्च में लॉकडाउन हुआ था, उस टाइम 9 महीना नहीं खाना, नहीं पीना, नहीं बच्चे का देखभाल कर चुका हूँ। बहुत तकलीफ, बहुत ये मैं लाइफ अभी तक वो पिछले कोरोना का ही भूल नहीं पाए। ये सेकेंड वेव आ गया, अब क्या करेंगे क्या नहीं करेंगे पता नहीं, कुछ समझ भी नहीं आ रहा। जो भी है गवर्नमेंट जो देगा, जो भी अच्छा करेगा तो हम लोग को व्यापारी के लिए अच्छा। पिछले साल दिए थे सरकार से ओनली 1000 रुपीस आया था, उससे 1000 रुपये से क्या होगा। 1000 रुपये से थोड़ी घर चलता है, एक घर भी नहीं चल पाएगा। वो भी इधर से जेवर रख के गोल्ड लोन लेके घर चलाए, अभी तक जल्द लोन में ही है, इंटरेस्ट भी भर नहीं पा रहे हैं अभी फिलहाल। मेरे पापा बिहार से हैं, मैं इधर चेन्नई में पैदा हुआ हूँ, पढ़ा लिखा हूँ इधर पे ही। और दूसरा हमारे पास बिजनेस नहीं है, 20-25 साल से दुकान लगा रहे हैं, बीच पे डाल रहे हैं, उससे ही रोजी रोटी हमारा चलता है। अभी मैं गवर्नमेंट से ही रिक्वेस्ट करता हूँ, ये कोरोना एक साइड है, वो भी मोस्ट कंपलसरी अवेयरनेस है, सब मास्क पहनना, सोशल डिस्टेंस मेंटेन करना और बार बार हाथ पैर धोने के साथ क्लीननेस रहना चाहिए। मैं अभी क्या कर रहा हूँ, जब ये लॉकडाउन अभी कर रहा है, हमारा धंधा बिजनेस पूरा यही हो जाएगा। सरकार से ही मैं कुछ रिक्वेस्ट करता हूँ, कुछ खर्चे भर, लास्ट टाइम 1000 दिए थे, ये टाइम 3000 या 4000 ये लॉकडाउन में देंगे तो हमारा घर चल पाएगा। கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இப்போ ஒரு 25 நாளாகவே ரொம்ப லாஸ் தாங்க. அப்படியும் சரி, கவர்மெண்ட் வந்து சாட்டர்டே சண்டேலாம் வந்து ஹாலிடே, கவர்மெண்ட் லீவ்லாம் ஹாலிடே, அதுக்கப்புறம் எங்களால் சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா சாதா டைம்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸே இருக்காது. நம்ம போகிற முதலுக்கு எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ஃபுல் லாக்டவுன் போட்டதுனால ஒரே ஒன்றுமே பண்ண முடியல. 8 மாதம் அதான் வீட்லேயே தான் இருந்துட்டு, ஏன்னா எங்களுக்கு வேலை வெட்டிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3வது தலைமுறையாக இங்கே பீச்சில் தான் இருக்கோம். கவர்மெண்ட் சம்பளமோ இது ப்ரைவேட்டோ எதுவுமே இல்லை, பீச்சை வாழ்வாரத்தை நம்பி மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். அதனால் கவர்மெண்ட்டு நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கடைங்களே லாக் பண்ணிடுங்க ரைட், எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நிவாரணம் கொடுத்தாங்க 1000 ரூபான்னு ஒரு 3 வாட்டி. 1000 ரூபான்றது ஒரு பெரிய இதுவே கிடையாதுல்ல. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ எலெக்ஷன்லாம் வந்து எலெக்ஷனில் கூடாத ஜனம் கிடையாது. இப்போ மால் வச்சுருக்காங்க, தேட்ரு 50% ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதில் வராத கொரோனா வந்து பீச்சில் ஸ்ப்ரெட் ஆகுமான்றது எல்லோருக்கும் ஒரு கேள்வி, எல்லார் இதுலேயும் ஒரு ஓடுற ஒரு இது தான். அதனால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணால், இது மறுபரிசீலனை செய்யணுன்றது தான் எங்கள் இது. நீங்கள் 10 நாள் வரலாம் சமாளிக்கலாம், 15 நாள் வரலாம் எங்களால் சமாளி, அதுக்கப்புறமா எங்களால் சமாளிக்க முடியாது. ஏற்கனவே கொரோனாவில் ரொம்ப ஒரு வருஷமாயிடுச்சு, அந்த கடைங்க போடாமல் கொள்ளாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது, அந்த தொண்டை இதெல்லாம் அந்த கடப்புள் லாஸ்ட்டில் எலும்பு வளர்ந்து வந்ததுன்னு ஆப்ரேஷன் பண்ணோம். அதனால் வயிற்று தூக்க முடியாது, எதுவும் வேலை செய்ய முடியாது. எங்கள் வீட்டுக்காரரும் ஆப்ரேஷன் இறந்துட்டாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு கடை இருக்குது, படிக்க வச்சு தான் அவன் தோசோட முடிஞ்சிச்சு. பாரம்ஸு தீபாவம் படித்தான். இப்போ வட்டிக்கு தான் தண்டல் வாங்கி தான் பழம் சரக்குலாம் இத்தனை வியாபாரம் பண்ணோம். இப்போ அதுவும் இல்லைனாலும் அந்த வாங்கின கடத்தை எப்படி கொடுக்குறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏதாவது வேறு வேலைக்கு போகலானாலும் கொரோனாவில் வேறு வேலைக்கு வரவானுவாங்க, அதனால் ரொம்ப இதாக இருக்குது. கவர்மெண்ட்டு தான் ஏதாவது பீச்சில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வியாபாரம் ஆகும், 500 ரூபாய் வாங்கின கடன் கடன் போவோம், 500 ரூபா செலவு மிச்சம். இந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு நாளைக்கு 400 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே வியாபாரமே இல்லை. ஏதோ சாப்பாடு செலவுக்கு
கடன் வாங்குறவங்களுக்கு கொடுக்குறங்க அப்படின்ற மாதிரி தான் போகுது இப்போ ரொம்ப டல்லா இருக்கு வியாபாரமே இல்லை இது மாதிரி அவங்களுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா சென்னையில் வந்து எந்த விவசாயம்லாம் பண்ண முடியாது இல்லையா ஏதாவது தொழில் பண்ணனாலும் எவ்வளோ பேர் நிறைய பேர் பண்ணுறாங்க கொரோனாவில் அதனால் சரியாக வியாபாரம் ஆகாது பண்ண முடியாது ஆனால் பீச்சில் வர்றதுனால நாலு கூட்டம் வருது ஏதோ ஒரு தொழில் அன்னன்னைக்கு குழப்பு போகுது ஏதோ கடன் வேணா கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் அதை போடுது.